ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்த அவைகள் தாம் வாழி செய்யமரை தன்னுடனே சேர்ந்து என்று ஆழ்வார்களுடைய தீன்தமிழ் பாசுரங்களிலே ஆழ்ந்தவனர் நம் முன்னோர் நாமும் இன்றளவும் ஆழ்ந்து போகிறோம் அப்படி ஆண்டாள் நாச்சியாருடைய வைபவங்களை அனுபவித்து அவள் பாடிய மதுவின் துழாய் முடி மாலை பாடிய பாக்களை இல்லங்கள் தோறும் அனுபவித்து வருகின்ற தருணத்திலே ஆழ்வார்களும் கம்ப நாட்டாழ்வானும் என்ற தொடர் வரிசையிலே மூன்றாவது பாகமாக இன்றைய தினத்திலே ஓடி ஓடி கதிர் பொறுக்குதல் ஆண்டாள் ஒவ்வொரு இல்லந்தோறும் ஒரு பத்து கோபஸ்திரீகளுடைய இல்லத்துக்கு போகிறான்னு வச்சாலும் ஊரையே ஓடி ஓடி கண்ணனுடைய அனுபவத்தை பண்ணுறா ஆழ்வார்களும் எம்பெருமானுடைய அழகை எம்பெருமானுடைய குணத்தை எம்பெருமானுடைய லீலைகளை ஓடி 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 அனுபவிக்கின்றனர் இதே முறையிலே கம்பனும் எம்பெருமானுடைய குணத்தையும் அழகையும் முதல்ல அழகை ஓடி தமிழாலே அனுபவிக்கிறான் ஆழ்வார்களும் கம்ப நாட்டாழ்வானும் பாகம் மூன்று ஓடி ஓடி கதிர் பொறுக்குதல் உயர்ந்த தமிழ் சொல்லாடல் அப்படி சில சுவாரஸ்யங்களை அனுபவிப்போம் எம்பெருமானோ ஒரு குணக்கடல் தமிழாலே அந்த எம்பெருமானை அனுபவிக்க முடிகிறது வேதம் சொல்லி போன்றது எதோ வாச்சோ நிவர்த்தன்தே அப்பிராப்பிய மனநாஸ் மனசாசக மனத்தாலும் வாச்சத்தாலும் அனுபவிக்க முடியாத ஒரு பரம்பொருன்னு சொன்னால் ஆனால் ஆழ்வாரோ ஆண்டாளோ அப்படி நமக்கு விட்டு கொடுக்கல நான் ஒன்றை நிறைய தமிழால் அனுபவிக்க போகிறேன் என்ன திருப்பாவையே பல பெட்டிகளாக திருப்பாவையை பேக் பண்ணலாம் அதில் ஒரு விதமாக பண்ணால் முப்பது பாசங்களை மூன்று பெட்டகங்களாக சம்புடமாக வைத்தால் முதல் பத்து பாசுரங்கள் வாசகத்தாலே வாயாலே எம்பெருமானுடைய குணத்தை பாடுதல் அடுத்த பத்து பாசுரங்கள் என்றால் உடலாலே கைங்கரியம் பண்ணுதல் இது ரெண்டுத்துக்கும் உண்டான பலனானது சரணாகதி அடைக்கலம் அதை அடுத்த பத்து பாசங்களே வைத்திருக்கிறாள் என்ன காயகமான கைங்கரியம் அப்புறம் எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்து அவனை அடைந்து அவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் தொண்டு ஆக இப்படி மூன்று விதமாக பிரிக்கிறோம் அதில் முதல்ல எம்பெருமான வாச்சகத்தாலே அனுபவிக்க வேணும் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க எளிமையான முறையை சொல்கிற ஆண்டாள் ஆக எம்பெருமானை அனுபவிக்கிறா முதல்ல எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என்று பாட்டு கேட்கும் இடத்திலே பண்கொள்ளா இடம் வேதம் அறையே எட்ட முடியாத ஒரு இடமாம் எட்ட முடியாதென்றால் வேதத்தாலே வர்ணிக்க முடியாத ஒரு ஸ்வரூபன் அப்படி பண் பண் காணா இடத்திலே இருக்கக்கூடிய அந்த திவியிலே இருக்கக்கூடியவன் அந்த பரமாத்மா என்று சொல்லி இதெல்லாம் வேண்டாம் என்று அவனை எப்படியெல்லாம் அவனை நம்ம அனுபவிக்கணும் வாச்சகத்தால் சொல்லணும்னு ஆரம்பிக்கிற திருப்பாவை ஐந்தாம் பாட்டிலேயே பலவிதமாக எம்பெருமான ஸ்வரூபத்தை சொல்கிறா அதுதான் முதல்ல ஓடி ஓடி கதிர் பொறுக்கிறாள் ஆண்டாள் கதிர் பொறுக்கிறாள் அதுக்கு முன்னாடி பார்த்தா பெரியாழ்வார் தான் இதுக்கு வித்திட்டார் ஏனென்றால் இவள் பெரியாரி பெரியாழ்வாரிடம் வளர்ந்த மகள் கோதை பெரியாழ்வாரும் எம்பெருமான குணத்தை அனுபவிக்கிச்சு இதை சொன்னா போருமா அதை சொன்னா போருமா இப்படி பேர் இட்டு அழைத்தா போருமா என்னத்த சொல்லி அழைக்கிறதுனே தெரியலையே என்ன கடைசியில் அலாசுன்னு கை வாங்குறார் அப்படி ஓடி 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 எம்பெருமானுடைய குணத்தை ஓடி ஓடி எம்பெருமானுடைய பேரை பஜிக்கிறார் பெரியாழ்வார் அதே முறையில் நாராயணனே என்று சொல்லி ஆரம்பித்தா நிருசிம்ஹனை பாடி நாராயணன்னு சொன்னா அவளுக்கு மனசு கேட்கவே இல்லை எப்படி ஒரு கடற்கரையிலே போனால் ஒரு கிழிஞ்சுகளை ஓடி ஓடி பொறுக்கிறோமோ அதனால் என்ன பயன் அது அப்புறம் ஆனால் எம்பெருமானுடைய குணத்தை சொன்னால் நிறைய பயன் பெருநிலம் பெருநிலம் அளிக்கும் விசும்பு அருளும் முதல்ல நீள் விசும்பு அருளும் அப்புறம் பெரிய நிலத்தை கொடுக்கும் நீள் விசும்பு என்பது எம்பெருமானிடத்திலே கிட்ட போய் இருக்கக்கூடியதான நிலை அது கூட ஆழ்வாருக்கு போல்றையான் இந்த நீள் விசும்ப காற்றில் இன்னும் உயர்ந்தது என்னன்னா அந்த நீள் விசிம்பலே சென்று எம்பெருமானை நித்தியமாக அனுபவிக்கிறது எப்படி அனுபவிக்கிறது அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறது அது நமக்கு உகப்புக்கு அன்று அந்த கைங்கரியமும் அவன் உகப்புக்கே என்ற நில பெருநிலம் அப்படி அப்படி ஒரு அனுபவிக்கிறது ஆழ்வார்கள் பாருங்க ஓடி ஓடி கதிர் பொறுக்குகிறார்கள் நல்ல தமிழ்ச்சொல்லாடல் இது எப்படி கம்பனும் ஆண்டாலும் பண்றார்கள் என்பதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் சரியா நாராயணன் ஆரம்பிச்சா கலியில் சங்கீர்த்திய கேசவம் தான் ராமனாக நிறைய அஸ்வமேதம் ராஜசூயம் தசரதனானாலும் சரி அஸ்வமேதம் ராஜசூயம் அப்புறம் யுதிஷ்டரும் அஸ்வமேதம் பண்ணுறார் ஆனால் அதெல்லாம் கலியில் முடியாது கலவு சங்கீர்த்திய கேசவம் என்பதை காட்டுவதற்காக ஐந்தாம் பாட்டிலேயே எம்பெருமான் பேரையும் எம்பெருமானையோ குணத்தையும் பல பேரை போட்டு அழை எதில் அழை தமிழிலே அழை என்று சொல்கிறார் அதுலேயும் சிறப்பு தமிழாகிய சிறந்த மொழியிலே ஆகஸ்தியமும் அனாதி என்பர் நாயனார் அப்படி அந்த சிறந்த பாடையிலே தமிழை சொல்லும் இடத்திலே ஏழு விடத்திலே இந்த நாலாவது பாசுரத்திலே ஆழி மழை என்று ஆரம்பித்து மார்கழி மழி மகிழ்ந்து என்று முடிகின்ற பாசுரம் ஆழிமழை மார்கழி மகிழ்ந்து என்று முடிக்கின்ற பாசுரத்தில் நாலாவது பாசுரம் அதில் அடிகள் தோறும் எட்டு வரிகள் திருப்பாவைன்னு சொன்னோம் அந்த எட்டு வரிகளும் அடிக்கு ஒரு ஒரு முறையாக எட்டு இழகரத்தை சிறப்பு இழகரத்தை வைத்து அங்கேயும் ஆண்டாளுக்கு மனசு திருப்தி அடையலை இந்த இழகரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தணுமோ பயன்படுத்துவோம் என்று ஆழி ஊழி தாழ வாழ மழை என்று பலவிதமாக சொல்லி இவ் தோறும் ஒரு இழகரத்தை வச்சு மேலும் மூன்று அடிகளிலே இன்னும் மூன்று இழகரத்தை வச்சு பதினோரு இழகரங்களாக தமிழுக்கே உயர்ந்த சிறப்பு இழகரம் என்பது வேதசப்தம்தான் அப்படி உயர்ந்த அந்த சிறப்பு நாக்க சுழற் சுழற்றுறது பாருங்கோ அப்படி பதினோரு விடங்களிலே பதினோரு ஆழ்வார்களை குறிப்பதாக ஆண்டாள் ரெண்டு இடத்துல சமத்காரம் பண்ணுறா பறை என்கின்ற கைங்கரியமானது பதினோரு விடங்களிலே கரமாகிய சிறப்பு அதையும் பதினோரு இடங்கள்ல வச்சு ஓடி ஓடி கதிர் பொறுக்கிறா பதினோரு பாட்டில் ப பதினோரு இடங்களிலே இப்படி தமிழை சிறப்பு செய்து இந்த தமிழுக்கு தலைவனாகிய எம்பெருமான் அவன் குணம்பாடும் அடியவர்களை துதிக்கிறேன் என்று சுவாபதேசமாக வைத்து அங்க ஒரு தரம் அப்படி கிழிஞ்சல் நம்ம கடற்கரையில் போய் பொறுக்கிறோம்னு அது மாதிரி பண்ணிட்டா நாலாம் பாட்டுல திருப்தி அடையில இன்னும் எப்படி இவனை சொல்லலாம் என்று எம்பெருமானுக்கு ஐந்து நிலை அதே மாதிரி இங்கே வைக்கிறான் மாயனை முதல்ல சொல்லிட்டா மாயன் திவி கிரீடாயாம் தெய்வம்னா என்ன இவன் பரம் தெய்வம் திவி கிரீடாயாம் எம்பெருமான்னா என்ன அவன் உடையவன் விளையாட்டுடையார் அன்னவர்கேன்னு கம்பனு சொல்கிறான் இல்லையா ஆஹ திவி கிரீடாயாம் என்ன இவன் மாயன் அந்த மாயன் என்ன பண்றானா சவுத்ரேயான் பவதி ஜாயமான வேத சப்தம் நம்மெல்லாம் பிறந்தா நமக்கு தான் ஆனால் எம்பெருமானுக்கு பொ சகுஸ்ரேயான் பவதி ஜாயமான சஹா அந்த எம்பெருமான் ஜாயமான ஸ்ரேயான் பவத்தின்னு அன்வயம் பண்ணிக்கணும் புறக்கச்சே புறக்கச்சே தான் அவனுக்கு தேஜஸ் முழிடுறது தான் ஏன்னா அந்த சேத்தனர்களோடு அவன் அங்கனாம் அங்கநாம் அந்தரே மாதவம் எண்ணி கைகோத்து ஆடுறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிதே பரமபதம்னு பார்த்தா இமை கொட்டாது இவனை இருக்கா ஒருத்தரும் அவன் எம்பெருமான் பேரை தான் சொல்கிறாளான் எம்பெருமான் பேசி என்னோட வாழ்நாளும் சூ நான் ஒன்றை அனுபவிக்கணும் என்கின்ற நித்திய சூரிகள் அப்படி எம்பெருமானுக்கு போர் அடிச்சுடுச்சு அந்த இடம் அப்புறம் கூப்பிடு வீடம் வரானா பார்க்கடலில் வந்தால் எப்போ பாரு அல்ல ஒரு பரமபதத்தில் அந்த அப்படி தீ அந்த பெரு வீட்டில் அவன் இருக்கிறச்சே எம்பெருமானுக்கு போர் அடிக்கிறது தான் ஏன்னா இவ எல்லாரும் எம்பெருமானையே பார்த்துட்டுருக்கா அப்படி அப்படி எம்பெருமானை அரவிந்த பாமலர் அந்த அரவிந்தத்திலே இருக்கக்கூடிய பிராட்டி என்ன பண்ணுறா இவனுடைய அழகையே அனுபவிக்கிறாளான் கண்ணு விரிஞ்சு விரிஞ்சு சவந்து போச்சு பேசக்கூட மாட்டேங்கிறா இவனையே இருக்கா இவன் நாம ஸ்மரணத்தை அவ பண்ணுறா இல்லைன்னா சேத்தனர்களுக்காக பரிகிறா அங்கே இருக்கக்கூடிய நித்திய சூரியர்களோ இவனையே பார்த்து அனுபவிச்சுட்டுருக்காளாம் இவனுக்கு பொழுது போல சரின்னு கீழே வந்தான் வியூக வியூக நிலையில் வந்தால் ஒரே தொல்லை எல்லோரும் வர பிரம்மா முதற்கொண்டு ருத்ரன் முதற்கொண்டு சங்கரன் முதற்கொண்டு எல்லாரும் ஓடி வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஒரே தொல்லை இவனுக்கு விளையாடுறதுக்கு இடம் இல்லாத போச்சு தொப்புன்னு அவதரத்தி குதிக்கிறான் மண்ணுலகிலே குதித்து தன் உயர்ந்த சேத்தனர்களோடு தன் வாழ்க்கையை நடத்துகிறானான் சவுஸ்ரேயான் பவதி ஜாயமான பிதா புத்திரே திருமான் யோனி யோன ரெண்டு வேத சப்தம் எடுக்கலாம் வேதத்திலையும் சொல்கிறது பிதா காட்டக சப்தம் பிதா புத்திரே திருமான் யோனி யோனவ் பிதா புத்திரேன என்ன உலகத்தந்தையானவன் குழந்தையாக வரான் வந்து இப்படி எல்லாம் பண்ணின்னு இருக்கான் அதான் மாயன் சொன்னான் திருப்தி அடையலை எங்கே பண்ணுறான் குதிக்கிறானே து துவராபதி மன்னன் வன் துவராபதி மன்னன்னு ஆழ்வார் பாடுறாரே அப்படி துவாரகைக்கு வரானா முக்தி க்ஷேத்திரத்தில் வந்து மண் வடம தூரம் ஒரு தரம் சொன்னால் போறாதா எம்பருமான் மாயன்னு சொல்லிட்டா எல்லாம் போச்சே நிறுத்தலை மாயன் தான் இருந்தாலும் ஆழ்வார் திரு நிறையாட்டும் சரி நீடாமங்கலம் மாட்டம் சரி அங்கே ராமர் சன்னதி இருக்கு இருகரையானாலும் சரி ராமர் சன்னதி காவிரி ஓரம் இப்படியெல்லாம் தெரியாத கிராமங்களெல்லாம் வந்து உட்காண்ட்ருக்கானே என்ன மண் வடமதுரை மைந்தனன் மிடுக்குடையவன் மைந்தன் அப்படி தேஜஸோடு இருக்கானான் தூய பெருநீர் எமுனைத்துரைவனை நம்ம திருப்பாவை வியாக்கியானம் போல் ஆனால் இங்கே சொல் சொல்ல அழகு இந்த ஓடி ஓடி கதிர் பொறுக்குதெல்லாம் பாருங்க ஆண்டாள் ஒரு தடம் சொல்கிறா திருப்தியால் என்னென்ன வார்த்தை எல்லாம் போற மாயனை அதேமிங்ய முனைத்துரைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு இவன்தான் தேஜோமயமான மாணிக்கக்கல் ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை இவனை கட்டி போடுறாளாம் இவனை கட்டினத்துனால தான் அவளுக்கு கர்ப்பமானது சாபல்யமாச்சு அசோதைக்கு இவன் நேர பிறக்கலைன்னா கூட அவ தான் வளர்க்குறா பிறந்தது ஒரு இடத்தில் இருந்தாலும் தாய்ப்பால் குடித்த இடமல்லவோ பிறந்த இடம்ன்றது வியாக்கியானத்தில் வரும் அப்படி இதனால தான் அவளுக்கே சாயுஜியமானது சோதைக்கு அப்படி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அஞ்சு பாட்டு எட்டு வரியில் அஞ்சு 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 விதமாக எம்பெருமான வருணிக்கிறார் மாயன் மண்ணு வட மதுரை மைந்தன் தூயபெருநீர் யமுனை துறைவன் ஆயர்குலத்தினில் தோன்றும் அழிவிளக்கு என்று எம்பெருமானை ஒவ்வொன்றா சொல்றாளாம் எப்படி நம் எப்படி நாரதரானவர் பதினாறு குணங்கள்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னார் எண்ணிலடங்கா குணங்கள் அதே மாதிரி ஆண்டாலும் இந்த பாட்டில் இருக்கிறது லிமிட்டேஷன் எட்டு வரி தானே அதில் அஞ்சு வரியில் இப்படி சொல்லிட்டு போகிறா தூயோமாய் இப்படி இருக்கானே பேரை சொல்லு பேரை சொல்லி வாயால பாடு தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது இப்படி எம்பெருமான் பேரை விதவிதமாக உனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்லு ஏ கோபாலா ஏ துவாரகாதீஷா என்ன வாய்க்கு தெரிஞ்ச அளவில் எம்பெருமானத்தை குணத்தை பாடு ராம் 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 கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்ன சொற்கள் மேலே சொற்கள் சொற்கள் மேலே சொற்கள் எப்படி ஒரு குழந்தையானது கடற்கரை ஓரத்திலே ஓடி ஓடி கிழிஞ்சலை பொறுக்குகின்றதோ எப்படி ஒரு குழந்தையானது நெற்கதிர்கள் விளையாடுகின்ற இடத்திலே அந்த கதிர்மேட்டிலே ஓடி ஓடி ஒரு கொட்டாங்குச்சியில் நெல்லை ஓடி ஓடி விட்டு கீழே தெரிஞ்சிருக்கிற நெல்லை ஓடி ஓட அடோ இங்கே இருக்கு பார் அங்கே இருக்கு பார் அங்கே இருக்கு பார் என்று ஓடி ஓடி போல ஆண்டாள் முதல்ல தமிழுக்காக பதினோரு விடங்களிலே நாலாம் பாட்டிலே இழகரத்தை வைத்து இழகரம் என்பது தமிழின் சிறப்பு அப்படி எம்பெருமானே சிறந்தவன் சொல்கிறதுக்கு பதினோரு இடத்துல வச்சிருக்கா ஏன் வச்சிருக்கா என்ன திருப்தி அடைய மாட்டேங்கிறது ஓடி ஓடி கதிர் பொறுக்குதல் போல ஆண்டாள் ஓடி ஓடி கதிர் பொறுக்குகிறாள் இழகரத்தை பதினோரு இடத்துல வச்சுருக்காள் ஆழிமையில ஆரம்பித்து மார்கழிமொழிந்து வரைக்கும் கணக்கு பண்ணோம்னா பதினோரு இடங்கள் அதே மாதிரி முப்பது பாட்டுகளிலே பதினோரு இடங்களிலே பறை என்கின்ற வார்த்தையை பல பல விதமாக வச்சு எல்லாமே கைங்கரியம் என்கின்ற பொருளை கொடுப்பதனால அங்கேயும் ஓடி ஓடி கதிர் பொறுக்கினாள் ஏன்னா இவ அப்பா பண்ணிட்டு போயிட்டார் ஒரு தரம் ஒரு போட்டு ஆணிரை மேய்க்கலியில் பூவை மட்டும் போடலை செண்பகம் கடைசியில் என்ன சொல்கிறார் எட்டு விதமான அஷ்டாட்சரத்துக்கு அதிபதியாகிய எம்பெருமான போற்றதற்கு எட்டு பூ அது ஒரு வியாஜந்தான் எட்டுன்னு இல்லை நூறு ஆயிரம் என்ன விதமான பூக்கள் இருக்கோ எம்பெருமானுக்கு உகந்தது தான் செண்பக மல்லியோடு செழுங்கழிநீர் இருவாட்சி எண்பகற்ப எண்பகற்பூவும் கொணர்ந்து கொணர்ந்தேன்னு அங்கே வைக்கிறார் இப்படி கொணர்ந்து ஆழ்வார் எட்டு விதமான புஷ்பகளால் அவரும் ஒரு புஷ்பத்தோட திருப்தி அடையலை என்ன அங்கேயும் கண்ணனுடைய லீலையை பாடுகின்ற தருணத்திலே எப்படி அசோதை பிராட்டியும் கோபஸ்திரீகளும் புஷ்பத்தை போட்டு அரிச்சிக்கிறாளாம் கோவிந்தபட்ட அபிஷேகம் பண்ணுறச்சே அங்கே எட்டு வித பூக்களை அவரும் ஓடி ஓடி கதிர் பொறுக்கிறார் நமக்கு இருவாட்சியெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம் குறுக்கத்தி பூ இருவாட்சி பூ கருமுகைப்பூன்னு வச்சுட்டு கடைசியில் எண்பகற்பூவும் பலவிதமான பகர் பகர்னா மல்டிப்ளிகேஷன் இப்படி பலவிதமான பூக்களை கொண்டு எண்பகற்பூவும் கொணர்ந்து எம்பெருமானை யார் ஆய்ச்சி மகிழ்ந்தாள் என்ன அங்கேயும் ஆழ்வார் ஓடி ஓடி பொறுக்கிறார் அப்புறம் கம்பன் என்ன பண்ணுறான் பாருங்கோ எம்பெருமானுடைய குணத்தை அனுபவிக்கிறச்சே ஆழ்வார் எப்படி ஆண்டால் எப்படி தமிழை சிறப்பாலே தமிழ் சிறப்பு ரக ரகரத்தாலே பதினோரு முறையிலே கோப்பியமாக பதினோரு ஆழ்வார்களை தன்னை தவிர்த்து பதினோரு ஆழ்வார்களை குறுக்கும் குறிக்கும் விதமாக ஷகரத்தை பதினோரு விடங்களிலே வைத்து எம்பெருமானுடைய உயர்ந்த குணம் ஔதாரியம் மழைக்கு ஒப்ப எப்படி மழையானது இன்னார் இணையார் என்று வித்தியாசம் பார்க்காத பெயர்தோ அதே மாதிரி எம்பெருமான் குணத்தை அங்கே சொல்கிறா அப்புறம் அந்த அப்படிப்பட்ட குணத்துக்கு ஒரு பேர் வைக்கிறா மாயன் வடமதுரை மைந்தன் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை சொல்லி இந்த மாதிரி பேக்களை பேர்களை சொல்லி நாமங்களை சொல்லி உனக்கு தெரிந்த விதத்திலே வாயால பாடு என்ன அந்த சங்கீர்த்தனம் பண்ணு என்ன சொல்லும் இடத்திலே ஆண்டாள் ஓடி ஓடி கதிர் பொறுக்கிற ஒரு சின்ன குழந்த தான் ஆசை அதுக்கு என்ன தெரியும் பாவம் கடற்கரையில் போனால் கிழிஞ்சலை பொறுக்கிறது அப்புறம் நெல்கதிர் கதிர்மேட்டுக்கு போனால் நெல்லை பொறுக்குது அதே மாதிரி நாம் எம்பெருமானுடைய குணத்தை அனுபவிக்கின்ற தருணத்திலே ஒரு குழந்த மாதிரி ஆயிடுறோம் அது வலுவ அழகாக சொல்லுவான் அந்த பாசமானது லௌகீகமாக இருக்கக்கூடிய பாசத்துக்கும் அப்பாற்பட்டது கணவன் மனைவிக்கும் காதலன் காதலிக்கும் அப்புறம் மாத்ரு வாத்சல்யத்துக்கும் மேற்பட்டதான பாசம் அப்படின்னா ஒரு க்ஷணம் கூட இப்படிப்பட்ட உயர்ந்த ஆத்மாக்கள் ஆகிய ஆழ்வார்கள் சந்துக்கள் பாகவதோத்தமர்கள்னா இப்படி எம்பெருமான் நாமத்தை ஒரு தரம் ஜபிக்கலனா கூட உடம்பெல்லாம் வெளிரி போயிடுமா புல்கி சென்றேன் புடைபெயர்ந்தேன் அவ்வளவிலே அள்ளிக்கொள்ளவத்தே பசப்பு வள்ளுவனா என்ன பாட்டு அப்படியோ எம்பெருமானிடத்திலே கண்ணனுக்கே ஆமது பாவிய காமத்தை உடைய உடைய இப்பெரிய மகனியர்கள் ஓடி ஓடி எதை சொன்னாலும் புரியலையாம் தமிழ் அவர்களுக்கு உதவுறது குன்றாடு குடு கொழுமுகில் போல் குவளகள் போல் குறைகடல் போல் நின்றாடு கணமயில் போல் நிறமுடைய நெடுமாலூர் மனச மனசையும் உருக்கி எலும்பை உருக்கி மைண்ட் ப்ளோயிங் என்றால எலும்பை உருக்கக்கூடியதான பாசுரம் ஏன்னா ஆண்டாள் ஏன் இப்படி வச்சுக்கிறா ஆண்டாள் தமிழாலே நாலாம் பாட்டில் வச்சு அஞ்சாம் பாட்டில் அவனுக்கு பேர் கொடுக்குற அப்புறம் போனேன்னா இருபத்தி நாலாம் பாட்டில் அவன்க முதல் முதல் அரிச்சனையாவது பாட்டுக்களே என்பர் தமிழர் அப்படி எம்பெருமானை துதிக்கின்ற இடத்துலையும் அடிபோற்றி அடிபோற்றி என்று குணங்களை சொல்லுகின்ற இடத்துல அங்கேயும் ஓடி ஓடி ஒருதான் என்ன ஏழு எட்டு வரி பாசுரங்களிலே ஏழு வரிகளிலே எம்பெருமானிடத்திலே சரணாகதி புரிந்து அவன் பல்லாண்டு பாடுறா போற்றுறா அப்பையும் விதவிதமாக வைக்கிறான் குணத்தை சொல்கிறா எல்லாத்தையும் சொல்கிறச்சி அங்கேயும் ஓடி ஓடி ஆசை 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 ஓடி கதிர் பொறுக்குதல் போல தேடி தேடி வார்த்தைகள் இவ தேடுறாளா இல்லை வார்த்தைகள் ஆழ்வாருக்கு வந்த மாதிரி வந்துதான் தெரியல எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படி உயர்ந்த தமிழாலே எம்பெருமானுடைய குணத்தையும் சேட்டிதங்களையும் அந்த மாயனுடைய லீலைகளையும் ஓடி கதிர் பொறுக்கி பாட்டில் வைக்கிறா பாருங்கோ போற்றி போற்றி போற்றின்னு ஏழு தரம் சொல்கிறாளே ஏன் ரெண்டு தரம் சொன்னால் போறாதா சக்கருதேவன் தான் சொல்லியிருக்கு ஏன்னா அந்த வாட்சல்யம் அந்த வாஞ்சை அதான் மாமுனி சொல்கிற சக்கருதேவன் சொல்லியிருக்கே அப்புறம் நம்ம சொல்கிறோம்னா எப்படி ஒரு ருச்சிமிக்க பதார்த்தத்தை திருக்கண்ணன் அமுதை சாப்பிடுச்சா இன்னும் போடு இன்னும் போடுன்றோமே வயிறு ரொம்ப எடுத்திருந்தாலும் ஒரு ஆசை அதில் ஒரு உயர்ந்த பண்டம் ஒரு சக்கர பொங்கலுக்கே ஒரு அக்காரடிசலுக்கே இப்படி இருந்தா அமுதுக்கும் அமுதா திருவுக்கும் திருமாகிய செல்வன் எப்படி இருக்கான் மதுவின் துழாய் முடிமால் மாயன் ஆண்டாலே சொல்கிறா நாச்சியார் பேசுகிறதுல இல்லையா அப்படி மாயன் மதுவின் துழா அந்த மதுவுக்குல மதுவுலேயே மதுக்கையே மயக்கக்கூடியதான அந்த பிருங்கங்களை சா சாதாரணமாக மது மயக்கும் ஆனால் அந்த மதுக்குமே சுவையாக இருக்கக்கூடிய மதுவின் துழாய் முடிமால் மாயனை பாடுறச்சே எங்கள்ல முதேன்னு அப்படி மார் தட்டி சொல்கிறான் ஆண்டாள் அப்படி அவன் அனுபவிக்கிறச்சே போரில் வார்த்தை அதனால் ஓடி ஓடி கதிர் பொருக்குகிறாள் இது எப்படி இவளுக்கு வந்ததுன்னா பெரியாழ்வார் தான் இதுக்கு ஒரு பீஜத்தை போடுறார் அவர்தான் இதுக்கு ஒரு லீடு குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறைகடல் போல் நின்றாடு கணமையில் போல் நிறமுடைய நெடுமாலூர் அப்பப்பா என்ன பாட்டு குன்றூடு பொழில் நுழைந்து கொடியிடையார் முலையணிவி மன்றூடு தென்றலுலாம் மதிலார் அங்கம் திருவரங்கத்தை பாடுறச்சே ஆழ்வார் இதுதான் வைக்கிறார் இல்லையா அதையே ஆண்டாள் உள்வாங்கிறா ஒரு பாட்டில் இல்லை திருப்பாவேன்னு எடுத்தால் இப்படி பலவிதமாக சொல்லலாம் அப்படி நாலாம் பாட்டில் ஒரு சிறப்பு இருபத்தி நாலாம் பாட்டில் ஒரு சிறப்பு அஞ்சாம் பாட்டில் ஒரு சிறப்பு ஆச்சா ஏன்னா இப்படி தான் சொல்கிறா என்ன நான் நூறு தடாவில் வேணா உனக்கு வந்து கூட்டு வாய் நேர்ந்து சக்கரை பொங்கலை பண்ணி வச்சுட்டேன் எல்லாத்தையும் சாப்பிடு நூறு தடான்னு மட்டும் அங்கேயும் பாருங்கோ ஓடி ஓடி தான் கதிர் பருக்கிறா ஏன் நூறு தடா வச்சா ஒரு நம்பர் தான் சகசிர சீரீஷா புரியானா என்ன அவனை ஆயிரம் தலை தானா இல்லை அது ஒரு நம்பர் அதே மாதிரி முதல்ல நூறு வச்சுட்டா இந்த பாட்டு நம்ம நித்தியம் திருவாராதனத்தில் சொல்றோம் ஆனால் அடுத்த பாட்டு பாருங்கோ ஓடி இவளுக்கு திருப்தியே அடைய மாட்டேங்கிறா இன்று வந்து இத்தனையும் அமுது செய்தி பிறல் நான் ஒன்று நூறாயிரமாக கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன் முதல்ல நூறு கொடுத்துட்டேன் ஓடி ஓடி கதிர் பறுக்கிறான்னு சொன்னே முதல்ல போய் நூறு பா நூறு நூறு கங்காலத்துல அக்கா ரெடிசல் வச்சுட்டா ஓ நீ எல்லாத்தையும் அமுது செய்தா போறாதுன்னு நினைக்கிறேங்கண்ணா நான் ஆயிரம் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்ற இதுதான் ஓடி ஓடி கதிர் பறுக்குதல் பாருங்கோ இன்று வந்து இத்தனையும் அமுது பெறில் நான் ஒன்று நூற ஒன்று நூறாயிரம் அப்போ நூறு எத்தனை கொடுக்கணும் பாருங்க நான் ஒன்று நூறாயிரமாக கொடுத்து பின்னும் ஆளும் இதுவும் பரலைனா இன்னும் கொடுப்பேன் ஓடி 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 வாச்சா கைங்கரியமாக காயக கைங்கரியமாக பண்ணுறாள் வாச்சா தான் இப்படி நிறைய பாடிட்டா அப்பா பாடியதை வச்சு இவளும் பாடிட்டா கைங்கரியம் பாருங்க காயக கைங்கரியம் நூறு தடால தான் அக்கா அடிசல் சொன்னா இவன் இதையும் சாப்பிட்டு முடிச்சுருவான் கள்ளன் என்று சொல்லி நான் ஒன்று நூறாயிரமாக என்று மில்லியன்ஸாக கொடுக்குறேன்னு சொல்கிறா அங்கேயும் ஓடி ஓடி கதிர் இருக்கிற பண்ணிட்டா இதையே அப்படியே கம்பன் உள்வாங்கிறான் அதுதான் சிறப்பு கடலோ மழையோ முழுநீலக்கல்லோ காயா நரும் போதோ இது எந்த இடத்துல வைக்கிறான்னா அன்பை காட்டும் இடத்துல அந்த மிதிலை காட்சியில் அப்படி ராமன் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்பப்பா என்ன வாக்கியம் அப்படி பார்த்துட்டா உப்பரகிலேந்து பிராட்டி அனைத்துலகம் உடைய அரவிந்த லோச்சனனை திணைத்தனையும் விடாது இருக்கக்கூடிய பிராட்டி தூரத்திலேந்து பார்க்கறா இந்த ராமனும் இளவலும் முனிவனும் வரா முனிவன் பின்தொடரா ராமன் மத்தியத்தில் வரா பின்னாடி இளவல் வரா பார்த்தா இவளுக்கு கண்டதும் காதலாயிற்று எப்படி புல்கி சென்றேன் புடைபெயர்ந்தேன் அவ்வளவிலே அள்ளி கொள்ளவத்தே பசப்பாகிய உயர்ந்த காதல் தமிழில் தான் இப்படி சொல்ல முடியும் இருக்கட்டும் நமக்கு தமிழ் மேலே ஒரு பாதிப்புனால சொல்கிறேன் அப்படி இருக்கின்ற சமயத்தில் ஏன் குமாரசம்பம் இல்லையான்னு கேட்காதீங்கோ எல்லாம் இருக்குது இருந்தாலும் ஒரு பாரிப்பு பாருங்கோ இந்த வள்ளுவன் சொன்னால் நான் இப்படி உடம்பு புளிர்ந்து போயிட்டு ஆண்டாளுக்கு ஏற்கனவே இவ வெள்ள ஸ்வர்ணமயி இரண்யவர்ணாம் ஹரிணியாக இருக்கக்கூடியவள் அந்த தங்கமானது வெளுத்து போச்சு எங்கேயா வெளுக்குமானா இந்த மாதிரி காதல் இருந்தால் உடம்பு பெயர்த்து போகின்றது பசப்பு பசலை அடைகின்றது அப்படி வெளுத்து போச்சான் அப்புறம் இவன் தான் கணவன் என்று சொல்லி இவளுக்கு இருக்கக்கூடிய சேடிமார்கள் தோழிகளுக்குலாம் குசும்பு தானே இவ்வளோ மேலே காதல் படுறையே இவன் இவன் தனுசை உடைக்காத போயிட்டான்னா என்ன பண்ணுறது நம்ம எல்லோரும் சேர்ந்து தீக்குளி போம்றானோ கம்பனுடைய வாக்கியம் அப்படி இருக்கிறச்சே பிராட்டி நம்ம சொல்கிறது இல்லை ஒரு பக்தன் சொல்றதில்லை பிராட்டியினுடைய கூற்றாக கம்பன் வைக்கின்றான் ஓடி ஓடி கதிர் பொறுக்கின்றான் பொறுக்குகின்றான் கம்பன் எப்படி பிராட்டி எம்பெருமானுடைய அழகை வழுணிக்கிறாளான் வால்மீகி வரியில தான் சொன்னான் சகபத்னியா விசாலாட்சி ராம் நாராயணம் என்று எம்பெருமானை பூஜிக்கின்ற தருணத்தில் இவன் அவன் அழகை பார்க்கறாளாம் பெருமாளை விட்டா கோட்டை உட்டா ஆனால் இங்கே என்ன பண்ணுறான் கம்பன் அவனுடைய அழகை பார்க்கறா உப்பரிகளேந்து பார்க்குறா இந்த தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபீட்லேருந்து இருக்கிற வியூன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அவள் பார்க்குறா ராமனை அவனுடைய அழகை பார்த்து வர்ணிக்கிறா காதலினாலே வர்ணிக்கிறாள் உயர்ந்த காதல் மனுஷ காதல் இல்லை இது தெய்வீக காதலினாலே வர்ணிக்கிறச்சே கம்பன் ஆழ்வார்கள் வந்த வழியிலே பெரிய ஆழ்வார் வந்த வழியிலே கோதை பிராட்டி வந்த வழியிலே ஓடி ஓடி சொற்களை எடுத்து எம்பெருமானுடைய அழகை சொல்கிறான் அந்த தான் சீனும் ரொம்ப முக்கியம் அப்படி பெருமானும் பிராட்டியும் முதல் முதல்ல பார்த்துக்கக்கூடிய தருணத்திலே அந்த அந்த ஒரு ஆம்பியன்ஸ்னு சொல்கிறோமே அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் சுப்ரீம் ரொமான்டிக் ஆம்பியன்ஸில் கம்பனானவன் முதல் முதல்ல இப்படி அடுக்கு தொடர்களை வைத்து ஒரு சொருள் ஒரு பொருளை சொல்கிறதுக்கு எம்பெருமானுடைய அழகை சொல்கிறதுக்கு இப்படி வைக்கிறான் கடலோ மழையோ முழு நீல கல்லோ எவ்வளோ தான் பாருங்கோ காயா நரும் போதோ படர்பும் குவளை நாள் மலரோ நீலார் பலமோ பானலோ இடர்சேர் மடவர் உயிர் உண்பது யாதோ எல்லாத்தையும் சொல்லிட்டு அய்யோ என் உயிரை எடுத்துக்கிறானே இடர்சேர் மடவார் உயிர் உண்பது யாதோ என்று தளர்வாள் யார் பிராட்டி தளர்ந்து போறாளாம் சாதாரணமாக ஒரு கவி சொல்றது இருக்கட்டும் பிராட்டியே இப்படி வருணிக்கிறாள் இதுதான் நாடகம் இல்லையா கடலோ மழையோ ரெண்டும் தானே இருந்தாலும் போரல கடல்னு சொல்றான் கடல் உப்பு கறிக்கும் மழை உப்பு கறிக்காது பாருங்க ஒவ்வொரு விதமாக எம்பெருமான குணத்தை அனுபவிக்கிறச்சே அழகை அனுபவிக்கின்ற தருணத்திலே உள்ளே அதற்குள்ளே குணத்தை வைக்கின்று படிகட்டு கட்டுறான் அதான் ஓடி ஓடி கதிர் பொறுக்கின்றான் கடலோ மழையோ முழு நீலக்கல்லோ ஆண்டாள் ஆயர் குலம் விளக்கு அதை அப்படியே வைக்கிறா பாருங்கோ முழுநீலக்கல்லோ காயா நரும் போதோ அணிரை மேய்கனி போதி அருமருந்தாவதறிவாய்க்கானகம் எல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனிவாட அப்படி எட்டு பூ அங்கே சொல்றார் இவன் இங்கே எடுக்கிறான் காயா நரும் போதோ பூங்குவளை நாள் மலரோ அப்படி ஆண்டாளையும் பெரியாழ்வாரையும் பின்னி புனைத்து கம்பன் ஒரு பாட்டில் வைக்கிறான் குவளை நாள் மலரோ நீரோற்பலமோ பானலோ பானல்னா ஒரு வகை பூ எல்லாம் இருக்கட்டும் என் உயிரை கொள்ளை கொண்டு போகின்றதே என்ன அழகு என்று சொல்லுகின்ற இடத்திலே கம்பன் ஓடி ஓடி கதிர் பொறுக்குகின்றான் முதல்ல இதுக்கு வித்திட்டவர் பெரியாழ்வார் குன்றாடு கொழுமுகில் போல் என்று அமனா அமலநாதிபிரானை வருணிக்கின்ற தருணத்தில் திருவரங்கத்தின் அழகை சொல்லி இந்த பாட்டை வைக்கிறார் அதை அப்படியே ஆண்டாள் பலவிதமாக திருப்பாவையிலே உள்வாங்கி என் உயிர் வாங்கிட்டான்டா இவன் என்ன சொல்லும் இடத்துல நாச்சியார் ஆச்சியார் சொல்றா மதுவின் துழாய் முடி மாலே என்று சொல்லி நூறு தரம் என்ன தரேன் நூறு தரம் அக்கா தரேன் அதுவும் போடலன்னா நூற பல்லாயிரமா தரேன் என்று மாற்றி தருகிறேன் என்று அங்கேயும் ஓடி ஓடி கதிர் பொறுக்குகின்றாள் வாச்சகமாக காயகமாக கம்பன் எல்லாத்தையும் ஒரு பாட்டில் வச்சுட்டான் அதான் கம்பனுக்குண்டோ சொல்லின் அந்த கமாண்டன்னு சொல்றாளே கம்பன்னா கவி சக்கரவர்த்தி அதை காட்டிட்டான் கடலோ மழையோ முழுநீல கல்லோ காயா நரும் போதோ பட்பூங்குவளை நாள் மலரோ நீலோர் பலமோ பானலோ இடர் சேர் மடவார் உயிர் உண்பது யாதோ என்று தளருவாள் பிராட்டி உருகி தீக்கிறாளாம் இதுதான் வாச்சம் தேவீம் அஜனயந்த வாச்சகான்னு வேத சப்தம் அது கம்பனில் தான் வியாக்கியானம் தேவி என்பது வாக்கு பிரணோ தேவி சரஸ்வதி வாஜே வாஜேபிர் வாஜினீவதி தீனாமவித்ரயவது தீ அவித்ரயவது இந்த இந்த பாபங்களிலேந்து த்ரய திரா விடுபடணும்னா அந்த தீ என்ற சொல் தீ என்ற வாக்கு தீ என்ற ஞானம் அதான் கோதா அப்படிப்பட்டவள் வேதத்தில் இருக்குது எல்லாத்தையும் எடுத்தா ஆழ்வார் பிராட்டி ஆழ்வார்களும் கம்பன் ஆட்டாழ்வானும் இன்றைக்கி என்ன சொன்னோம் ஓடி ஓடி கதிர் பொறுக்கினால்னு ஏதோ மனசில் கிராகியத்தில் இருந்த பாக்களை எடுத்து சொன்னோம் இது மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய வரலாம் இதுக்கு வித்தின்னு எடுத்தா பெரியாழ்வார் கவிநயமாக பார்த்தா அதை ஆண்டாள் பலவிதமாக வெளிப்படுத்துகிறாள் கம்பன் ஒரே பாட்டில் வச்சுட்டு போயிட்டான் அதுவும் எப்படிப்பட்டதான காட்சி மிதலை காட்சியிலே பிராட்டியே கூறுவதாக இப்படி வச்சு மடல் சேர் தாரான் நிறம் போலும் மாலை வந்தது சீனிக் இப்படி இருக்கானே இருக்கானே அய்யோ இவனுடைய ஓடி கதிர் இருக்கிறான்னு சொன்னோ அது கம்பன் எப்படி பாருங்க இன்னும் சொல்லிட்டே இருப்பேன் நீங்க கேட்கலாம் என்னடா இது எட்டு வரி பாட்டு தானே சொல்ல முடியும் கழிவிருத்தம்னு வச்சுட்டு ஆண்டாள் எட்டு வரி தானே அதுக்கப்புறம் என்னென்னா அதை கம்மன் நயமா அவனுக்கு இருக்கிற சாமர்த்தியம் எம்பெருமானுடைய கட்டாட்சம் பிராட்டினுடைய கட்டாகட்சத்தினால் என்ன சொல்கிறான் நான் இன்னும் எம்பெருமானை வர்ணிப்பேன்றாளான் சீதா பிராட்டி ஆனால் நான் அந்தி பொழுது வந்துடுத்து உப்பருகிலேருந்து நான் உள்ளே போனோம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறத மடல் சேர்த்தாரான் நிறன் போலும் அந்தி மாலை வந்ததுவே மாலை வந்துடுத்து அதனால் தோழிகள்லாம் சொல்கிறாங்களாம் இனிமேல் இருந்தால் அவங்க அப்பா திட்டுவா நம்ம உள்ளே போகலாம் நின்று இப்படி இந்த சீனை முடிக்கிறான் ஓடி ஓடி கதிர் பொறுக்கிறார்கள் எம்பெருமானுடைய அழகு எம்பெருமானுடைய குணம் எம்பெருமானுடைய செய்கை அப்புறம் எம்பெருமானுடைய கட்டாட்சத்துக்கு சொல்றதுக்கு வாச்சகமே இல்லை அப்படி நாமும் நித்தியம் ஓடி ஓடி கதிர் பொறுக்குவோம் அரேராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக